வணக்கம் நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோலையும் செஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானை பற்றி நம்ம போட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து அன்கேசில்டு கிங் ஒரு கிங் சென்டரில் இருந்தால் அது எந்த அளவுக்கு ஆப்போனண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கேமில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த கேமை கேமுக்குள்ளே நம்ம போவோம் இப்போ இது ரெயலாபஸ் அப்படிங்கிற ஒரு செஸ்ஸுனுடைய ஓப்பனிங்க்குள்ளது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பை செஸ் பண்ணி நைட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மூர்ஸ் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது இதுவே வந்து அது ஸ்ட்ராட்டஜி படி ஓப்பனிங்கில் ஒரு பீஸை செகண்ட் டைம் மூவ் பண்ணக்கூடாதும்பாங்க சில இதில் சில இது வந்து சில எக்ஸப்ஷனல் கேசஸ் உண்டு பட்டு இந்த மாதிரி இதில் வந்து இப்போ இந்த ரயில் ஆஃபஸில் இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் அவ்வளோ தேவை இல்லைன்னு சொல்லணும் இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க கேசல் பண்ணிடுறாங்க இப்போ பிளாக்கு என் இன்ட்டு பி த்ரீ அதை அதை சேஸ் பண்ணி வந்து கடைசியாக அதை கேப்சர் பண்ணுறாங்க இந்த இடத்துல கூட கேன்சல் பண்ணலாம் ஆனால் கேன்சல் பண்ணால் பீஸ் லாஸ் ஆகும் ஏன்னா குயின் இ டூவில் இருக்குது என் எஃப் இருக்குது ஸோ இ இ செவனில் இருக்கிற பிஷப் லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போது கேசல் பண்ணக்கூடிய டைம் இருந்துச்சு பட் கேசல் பண்ணுறத பிளாக் அவாய்ட் பண்ணதுனால இப்போ ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது இப்போ இம்மிடியேட்டாக கேசல் பண்ண முடியாது சரி கேசல் பண்ண முடியாத நேரத்தில் கொஞ்சம் கிங்கை மூவ் பண்ணி கூட நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பீஸுக்கு ஆசைப்பட்டு சீத்தில் இருக்க நைட்டை கேப்சர் பண்ணுறாங்க நைட்டை கேப்சர் பண்ணோடனே ஒயிட்டு என் இன்ட்டு ஜி செவன் கேப்சர் பண்ணி செக்கு கே எஃப் எயிட்னொடனே அடுத்த பீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகுது பிஷப் ஹச் சிக்ஸ் இப்போ பாருங்கள் பொசிஷனில் பிளாக்குனுடைய பீசஸ் எதுவும் ஒரு ஒரு பி செவனில் இருக்க பிஷப்பை தவிர வேறு எந்த பீஸுமே ஆக்ஷனில் இல்லை அதே சமயம் ஒயிட் பீஸ் வந்து ஏ ஒனில் இருக்கிற ரூக் வந்து அது ஃபைல் ஒழுங்காக இருக்குது டி ஃபைலில் ஒழுங்காக ஒரு ரூக் இருக்குது இ டூவில் இருக்கக்கூடிய குயின் அதனுடைய டியூட்டியை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அதே சமயம் ஜி செவனில் உள்ள நைட்டு ஹச்சு சிக்ஸில் இருக்க பிஷப்பு எல்லாமே ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டிஸ்கவர்ட் செக் வந்துடும் அப்படின்ட்டு பயந்து கே ஜி எயிட் அப்படின்னு வராங்க கே எயிட் போன உடனே இது ஒயிட் என்ன பண்ணுறாங்க ஒரு மேட்டிங் த்ரெட் கொடுக்கறதுக்காக என் இ சிக்ஸ் அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க இப்போ எஃப் இன்ட்டு இ சிக்ஸ்னால் குயின் இன்ட்டு இ சிக்ஸ் செக் மேட்டு அப்போ அது அதே சமயம் அங்கே குயினும் அட்டாக்ல இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மூவ் வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு தேவையில்லாத தான் வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க பிஷப் எஃப் த்ரீனு கொடுக்குறாங்க இந்த இடத்துலையும் இது குயினுட்டு கேப்சர் பண்ணால் அது அந்த பொசிஷன் மாறிடும் ஸோ ஜி இன்ட்டு எஃப் த்ரீனு கேப்சர் பண்ணிடுறாங்க ஜி இன்ட்டு எஃப் த்ரீன உடனே பிளாக் என்ன பண்ணுறாங்க அங்கே குயின் அட்டாக்ல இருக்கா அதை ரிலீஸ் பண்ணிக்கிடுறாங்க இப்போ இந்த இடத்துல ஒயிட் வந்து கே ஹச் ஒன் அப்படின்னு போயிடுறாங்க ஏன்னா ஜி ஃபைவில் ரூக்குக்காக ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல எஃப் எஃப்பில் இருக்கக்கூடிய பானை எஃப் சிக்ஸ்னு மூவ் பண்ணிடுறாங்க ஏன்னா அதை அடித்தா இம்மிடியேட்டாக மேட் ஆகுது அதை அடிக்காமல் தடுக்கலாம் தடுத்துட்டு மூஸ் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் மேட் ஆகும் போது கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இப்போ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒயிட் என்ன பண்ணுறாங்க என் டி எயிட் அப்படின்னு போயிடுறாங்க இப்போ கிங் நினச்சா கூட எப்சன் வர முடியாது ஏன்னா டி எயிட்டில் நைட் இருக்கு ஒருவேளை அந்த நைட்டை கேப்சர் பண்ணால் கூட குயின் இ சிக்ஸு செக் மேட் ஸோ என் டி எயிட்னு ஒன்று பிளாக் ரிசைன் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஒரு அன்கேசில்டு கிங்காக இருந்தால் பொசிஷன் எவ்வளவு கிரிட்டிக்கலாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் எழுந்து புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி கேசல்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொசிஷனை தெளிவாக புரியணும் நீங்கள் கேசில் பண்ணுறிங்களா இல்லையோ சில சில கேம்ஸில் வந்து கிங்கை சென்ற வச்சே ப்ளே பண்ணுவாங்க அது பொசிஷன் வேறு பட் ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா கேசில் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அந்த கேசில் பண்ணாமல் இருக்கிறதுனுடைய விளைவை இந்த கேமில் பிளாக் ஆனது அனுபவிக்கு அதனால் இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறப்போ இதை உங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வந்து வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ